Chapter 4 University Grammatical Function Exercise 4.5 kana solution sum number 8 என்னன்னு பார்த்தோம்னா simplify tan inverse of xy minus tan inverse of x minus y by x plus y இது வந்து சுருக்கணும் இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ரெண்டு மெத்தட்லயுமே ஈஸியான மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இப்போ என்ன பண்றோம் tan inverse of xy by tan inverse of x minus y by x plus y அப்படினு கொடுத்துறாங்க இதில் என்ன பண்ணுறோம் இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் இங்கே இருக்கிறதுனால இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஒய்யை காமனாக எடுக்கிறோம் ஒய்யை காமனாக எடுத்தால் என்ன கிடைக்கும் எக்ஸ் பை ஒய் மைனஸ் ஒன் பை இதுலேயும் ஒய்யை காமனாக எடுத்துடுறோம் அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒன் கிடைக்கும் இப்போ இதை ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுவோம் ஒய்யும் ஒய்யும் கேன்சல் பண்ணிடுவோம் ஒரு ஒன் கூட நம்ம அதை போட்டுக்கலாம் ஒன் இன்ட் எக்ஸ் பை ஒய் எக்ஸ் பை ஒய் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன ஃபார்முலா அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒரே டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இதில் அப்படின்னா செகண்ட் ப்ராக்கெட்டில் மட்டும் இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் இதை ரிவர்ஸில் யூஸ் பண்ணுறோம் அதாவது டேன் இன்வர்ஸ் ஆஃப் இது வந்து எக்ஸ் ஆகும் இது ஒய்யாக வச்சுக்கிறோம் இப்போ ரெண்டு டேன் இன்வர்ஸ் அதை பிரித்து அளிக்கலாம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் அப்படின்னு போட்டுறோம் மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் ஃபைவ் பை ஃபோர் ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம் கேன்சல் ஆகிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு கிடைக்குது இப்போ இது நமக்கு சிம்பிளிஃபை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இது ஃபஸ்ட் மெத்தட் மிகவும் ஈஸியான மெத்தட் அடுத்தது செகண்ட் மெத்தட் பார்க்குறோம் மெத்தட் டூ இது வந்து ரொம்ப ஈஸியானது இது டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஃபார்முலாவை மட்டும் யூஸ் பண்ணி போட்டுறோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக யூஸ் பண்ணுறோம் ஒரே ஸ்டெப்பில் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக யூஸ் பண்ணுறோம் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எல்சி எடுக்கிறோம் எல்சி எடுத்தோம்னா ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் மைனஸ் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது டிவைட் பை இதெல்லாம் எல்சி எடுக்கிறோம் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு கிடைக்குது மைனஸ் எக்ஸ் ஒய்க்கு ப்ளஸ் எக்ஸ் ஒய் அதே போல் இங்கேயும் ப்ளஸ் எக்ஸ் ஒய்க்கு மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆகிடுது அதே போல் எல்சியாக எடுத்த வேல்யூ ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடுது மிச்சம் இருக்கிற வேல்யூ எழுதுகிறோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மிச்சம் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதே போல் இந்த டிவைடட் பையில் ஒய் ஸ்கொயர் எடுத்துனாலும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதை மாற்றி தான் எழுதிக்கலாம் ரெண்டு ஒன்று தான் இப்போ ரெண்டு கேன்சல் ஆகிடுது என்ன கிடைக்கும் ஒன்று டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் கிடைக்குது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் அப்படிங்கிறது ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் இப்போ ஆன்சர் இஸ் ஃபைவ் பை ஃபோர் அப்படிங்கிறது ரெண்டு வழியிலும் கிடைக்குது ரெண்டுமே ஈஸியான மெத்தட் தேங்க்யூ